ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஜ டாக்கிஸ். நம்ம ஏஜ டாக்கிஸில் ஆவின் ரெக்ரூட்மெண்ட்க்கு எல்லா போஸ்ட்டுக்குமே என்னென்ன என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பாஸ் மார்க் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஆவின் ரிசல்ட் வெளியாயிருந்துச்சு. ஸோ ஒரு செட் ஆஃப் எக்ஸாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வெளியாயிருந்துச்சு இல்லையா. ஸோ அதில் வந்து ஏஏஏபினா என்ன, ஸ்லாஷ் இது ஹைஃபன் போட்டிருந்தா என்னன்றதை பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க நேம்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் ஏஜாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சிலபஸ் வீடியோஸ்லையும் சரி, செலெக்ஷன் ப்ராசஸ்லையும் சரி, நான் அதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கேட்டகரி போஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து 40% மார்க் வந்து கண்டிப்பாக தேவை. இதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், ஆவின் ரெக்ரூட்மெண்ட் 2021 செலெக்ஷன் ப்ராசஸ், செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் ஆன் தி மார்க்ஸ் அப்டைன்ட் இன் தி ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஓரல் டெஸ்ட். சிலபஸ் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் இன்க்ளூட்ஸ் ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ஓரியன்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் சிலபஸ் கேட்போம், எவ்வளோ மார்க்ஸ் அப்டைன் பண்ணணுன்றதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரல் டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் தி ரிட்டன் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி 85% மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். ப்ளஸ் ஓரல் டெஸ்ட்டில் இட் இன்க்ளூட்ஸ் 2, அதாவது ஓரல் டெஸ்ட்டில் வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணப்படும். அதாவது ஓரல் ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு யாராருக்கெல்லாம் எலிஜிபிளோ, அதாவது இப்போ டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, டைப்பிங் ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு டைப்பிங்கில் வைப்பாங்க. அது மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வேணும், எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்டும் வைப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் போயிடும். ஸோ 85 மார்க்ஸு ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் ஓரல் டெஸ்ட்டுக்கு 10 மார்க்ஸு, மீதி 5 மார்க்கில் ஸ்கில் டெஸ்ட் வைக்கப்படும் சரிங்களா. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டு எலிஜிபிளாக இருக்குது உங்களுக்கு பொருத்தமானது அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க 5 மார்க்குக்கு, அப்படி இல்லைனா மொத்தமாக 50 மார்க்ஸ்க்குமே ஓரல் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 40% மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட நேம் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்படும், அப்படி இல்லைனா நீங்கள் செலக்ட் பண்ண மாட்டீங்க, அதாவது செலக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் அன் ஓவரால் ஸ்கோர் ஆஃப் லெஸ் தென் 40% ஷெல் நாட் பி கன்சிடர் ஃபார் தி செலெக்ஷன்ஸ். ஸோ 40% கீழே நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் 40% மார்க் வந்து கம்பல்சரி எடுக்கணும், மோர் தென் 40% நம்ம எடுக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கிறதுனால நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஏசர் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.